அப்படியே நம்ம உள்ள பாத்துருவோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கமே. வணக்கம் அண்ணா, வணக்கம். இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணா நார்மலா தானே இருக்கு. நார்மலா போயிட்டு இருக்கு. சரி சரி. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? விற்பனை எப்படி? அண்ணா நான் ஒரு 34 குட்டி கொண்டு வந்தேன். ஒரு 5 குட்டி வாங்கியிருப்பேன். 5 வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா. சரி சரி. மேச்சல் தர ஒண்ணு, பால் குட்டிகள் ஒண்ணு, பொட்டுக்குட்டி எல்லாம் நிறைய வந்திருக்க மாட்டேன். பொட்டுக்குட்டி வரது நீ கொஞ்சம் அதிகம் தான். சரி ஓகேண்ணா, அப்படியே ஒவ்வொன்று விலை பார்த்துருவோம். என்ன ரேட் வரும்? ரெண்டு குட்டியா தலை 1000 ரூபா வீதம். 1000 ரூபா ரெண்டு மூட்டு குட்டி. ரெண்டு மூட்டு குட்டினே. இது ஆட்டுக்கு செட் ஆகலையா? இது ஆட்டுக்கு செட் ஆகாதுனே. ஆட்டுக்கு செட் ஆகாது. சாரி, ஆட்டுக்கு செட் ஆகும். பாட்டு பாலு செட் ஆகாது. பாட்டு பாலு செட் ஆகாது. சரி ஓகேண்ணா, அடுத்து பால்ல விட்டால குடிக்கும். ஆனால் ஆடு இருந்தா ஓகே. ஓகே சரி ஓகேண்ணா, அடுத்து தலச்சேரி ரெண்டு குட்டி எல்லாமே ஜோடி ஜோடி தான். ஒரு தாய்ப்புள்ள எப்படி கடை ஒண்ணு மூடுறேன்? இல்லங்க, ரெண்டுமே புள்ளதாங்க. ரெண்டுமே புள்ளதாங்க. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. 6 வேணா முதல்ல புக் பண்றவங்களுக்கு தான் ரெண்டு. காஞ்சிர குட்டி. ஆமாங்க. ரெண்டு விலை என்ன விலை வருது? ஆனா ரெண்டு 4500 வருதுனே. 4500. 4 ரூபா கொடுக்கலாமே. 4 ரூபா கொடுக்கலாம். கொடுக்கலாம். இதே கடை குட்டி ஒண்ணு மூடு குட்டி ஒண்ணு. கடை ஒண்ணு மூடு ஒண்ணு 5 வருமே. 5500. 5500 வரும். ஆனா இப்ப இல்ல. இல்ல, கைவசம் இல்ல. கைவசம் இல்ல. சரி ஓகேண்ணா, அடுத்து அந்த பொட்டு குட்டி புடிங்க. பொட்டு குட்டி புடிக்கலாமா? பொட்டு ஏதாவது கடாயா மூட? கடாயிங்க. கடாய் ஜோடியா? ஆமாங்க. கடா ஒண்ணு மூடணும். கடாய் ஒண்ணு மூடணும். ஆமாங்க. பொட்டு குட்டி இது எந்த ஏரியா பொட்டுனு? ஆனா இது வந்து மதுரை. மதுரை பொட்டு குட்டி. ஆமாண்ணா. வாடிப்பட்டியில பிக்கப் பண்ணதா? என்ன ரேட் வருதுங்க? ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? எதுவுமே 4 ரூபா அதுல மூட்டு குட்டியே கடை குட்டிங்களா? காது பரவா காது இருக்கிறது. மூட்டு குட்டி வரப்பா இருக்குது. சரி ஓகேண்ணா, அடுத்து ரெண்டு தனித்தனியா கொடுக்கலாமே? ஆ கொடுக்கலாம். தனித்தனியா கொடுத்தா ஒரு 1500 கொடுப்பீங்களா? தனித்தனியா கொடுத்தா கடை குட்டி 2200 வரும். கொட்டை குட்டி 2 ரூபா வரும். எச்சா தான் 200 எச்சா போகும். சரி ஓகே, அடுத்து கொட்டை வரும். ஆமாங்க. அடுத்து குரும்பையா? ஆமாங்க. குரும்ப ரெண்டுமே புள்ள. ஆமாண்ணா. இது என்ன ரேட் வருதுங்க? அண்ணா 2500 வருது. ரெண்டுங்க வந்து 3500 வருது. 3500. ஆமா. ஃபைனல் 3 ரூபா கொடுக்கலாம். 3 ரூபா 500 ரூபா கம்மி பண்ணலாம். 500 ரூபா கம்மி பண்ணலாம். இதே கடை குட்டி ஒண்ணு மூடு குட்டி ஒண்ணு. கடை ஒண்ணு மூடு ஒண்ணு 4 ரூபா சொல்லு. 3500 வருது. 3 ரூபா. 3500. 3500. ஆமாங்க. இதுங்க ரேட்டே கம்மி பண்ண மாட்டீங்க. 4500 சொல்லுங்க. 4 ரூபா கொடுக்கலாம். 4 ரூபா கொடுத்துருவீங்க. சரி ஓகே, அடுத்து பல்கா இருக்குது. அடுத்து
ஆனா இது ரெண்டு மூட்டு குட்டி தான் நாட்டு குட்டி நாட்டு குட்டி இது மூட்டு குட்டி தான் இது என்ன ரேட் வரும் ஆனா 2700 வரும் 2700 2500 அது என்ன ரேட் வருதுங்க 1000 3 ரூபா வருதுனே நாட்டு வெள்ளாடுதான் 3 ரூபா வருது என்ன 2800 அப்படியே அந்த வாங்குறது ஏன் கேட்டீங்கன்னா நான் வந்து நான் நாட்டு குட்டின்னு சொல்லிட்டு போவேன் ஏன் அவர் சொல்லலன்னு கேட்பாங்க அதுக்கு உங்களுக்கு தெளிவா கேக்குறது 2 3 ரூபா வருதுனா 2800 தான் கொடுக்கலாம்னே 2800 ஒரு குட்டி தான் இருக்கு ரெண்டுன்னு சொன்னீங்க கருங்கொடியா கருங்கொடி ஒரு மாசம் என்ன ரேட் வருங்க அண்ணா 3200 வருது 3 ரூபாய் கொடுங்க 3 ரூபாய் ஃபைனல் இது ஆடு குட்டி நல்லா நீட்டு பார்க்க வருமா ஆமாங்க எங்க குட்டி பார்க்கல தெரியலங்களா 3 மாசம் குட்டி பால் கொடுக்கணும்ங்களா கொடுக்கணும் இப்ப மேய் மேஞ்சல ஒரு 10 நாளை பால் காட்டணும் தல கடிக்கும் தல கடிக்குங்களா அடிச்சிட்டு இருக்கு மேஞ்சிட்டு பாருங்க இல்ல மேஞ்சிட்டு இருக்குதுங்க தல கடிக்கும் ஆனா இருந்தாலும் பால் கொடுத்துக்கணும் சேர்த்துக்கு கொஞ்சம் குட்டி நல்லா இளைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது அதே மாதிரி தான் இது வந்து சேலம் கருப்புங்க சேலம் கருப்பு ஏனே நடுவுல புள்ள வெள்ளையா வருது கருப்பு சட்டையில இருக்குது அத வரும்ங்க வரும்ங்க கருப்புங்கறிய ஆ வரும்ங்க வரும்ங்க ஆடு கிராஸ் ஆகும்போது எல்லாமே வருங்க அப்படிங்கிறீங்களா என்ன ரேட் வருதுங்க 3200 பைனல் 3 ரூபா இது எத்தனை நாள் ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா இல்லங்க 3 மாசம் இல்லங்க நாங்க நிறைய பேர் அப்படிதான் கேக்குறாங்க 3 மாசத்துக்கு குட்டி நான் கடைக்கு கசாய் கடைக்கு போயிருங்க அதாவது வீடியோல பாக்கும்போது வந்து மாசம் வயசு கம்மியா சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க கிடையாது 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 சேலம் கருப்பு சூப்பர் கடை கொம்புப்பே முளைச்சிருச்சு கொஞ்சோண்டு அதான் முளைப்பு வந்துருச்சு மேய்ச்சல் தரம் நல்ல சூட்டிப்பு ஒரு மாசம் குட்டி இது என்ன ரேட் வருண்ணே 3 ரூபா வரும் 2800 கொடுக்கலாங்க வாங்க சேட்டையை பாருங்க 2800 பைனல் கொடுக்கலாங்கிறீங்க சரி ஓகே நாட்டு இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது 2 ரூபா வருது 2000 1800 அண்ணா கொடுக்கலாம்ண்ணா 1800 ஃபைனல் ஃபைனல் சரி சரி ரெண்டு குடி ஒண்ணு கிதா டேக்கு ஆமாங்க ஆமாங்க இது மயிலம்படி செம்பிலாங்க பட்ட குட்டிங்க பொட்ட குட்டி இது மாதிரி செம்பிரி ஆமாங்க குட்டி ஆமாங்க இதோட விலைங்க இதோட விலை 2500 ரூபாங்க 2500 2300 ரூபாய் கொடுக்கலாங்க 2300 னா ஃபைனல் பண்ணலாம் ஃபைனல் பண்ணலாம் சரி ஓகே அண்ணா அடுத்து நெக்ஸ்ட் ஆங்க இப்ப காஞ்ச எல்லாமே மேய்ச்சல் தரம் கும்பேரிப்பட்டி ஊராட்சி துணை தலைவர் குட்டி புளியம் கருப்பையா திண்டுக்கல்
சரிண்ணா போன் நம்பரு 97 97 51 97 47 42 92 இது போக வந்து குட்டிகள் வச்சிருக்கீங்களா இது போக குட்டிகள் இருக்கா என்ன வீட்ல குட்டி இல்லைனா குட்டி இல்ல இல்ல யார் வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு எனக்கு இன்ன குட்டி வேணும் அப்படின்னு சரி குட்டி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுவேன் பார்த்துட்டு வாங்க போன் பண்ணாம யாரும் வர வேண்டானே வந்து ஒரு சிலர் வந்து குட்டி இல்லாம போயிடுறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு வெள்ளிக்கிழமை பாளையம் கரூர் பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலூர் வேலூர்னா அந்த வேலூர்ல பரமத்தி கேப்பீங்க அந்த மாதிரி கேப்பீங்க அந்த வேலூர் கிடையாது பரமத்தி வேலூர்ல தேவைப்படுறவங்க அண்ணனோட அழைப்பு கொடுத்துருக்காரு தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.